சிவகங்கையில் ஜனவரி 5, 1976 பிறந்தார். 41 வயசாகும் கஞ்சா கருப்பு தமிழ் சினிமாவில் பல படங்களில் காமெடி நடிகராக நடித்து மக்கள் மனசுலேயும் சினிமா துறையிலையும் தனக்குன்னு ஒரு இடம் பிடிச்சு வச்சிருக்காரு. பருத்தி வீரன் படத்தில் டக்ளஸ் என்னும் பெயரில் நகைச்சுவையும், சுப்பிரமணியபுரம் படத்தில் காசி என்ற பெயரில் குணச்சித்திரத்தையும் வெளிப்படுத்தி ரசிகர்கள் மனசில் நீங்காத இடத்தை பிடிச்சவர் தான் கஞ்சா கருப்பு. ஒரு சாதாரண கிராமத்து ஆளுக்கிட்ட பேசுகிற இயல்பும் எளிமையும் தான் இவருடைய ஸ்பெஷல். பெரிய வெற்றி படங்களில் நடிச்சிருக்கும் என்ற எந்த பந்தாவும் இல்லாமல் எப்பவும் சிம்பிளாக தான் இருப்பார். எப்படி சினிமாவுக்கு வந்தீங்கன்னு ஒரு முறை அவர்கிட்ட கேட்டதுக்கு கூட அழகாக பதில் சொன்னார், என் பாட்டுக்கு சிவகங்கையில் சுற்றிட்டு இருந்தேன். ஒரு நாள் பாலா அண்ணா கையில் வீடியோ கேமராவோடு வரவங்க போகிறவங்களை எல்லாம் படம் பிடிச்சிட்டு இருந்தார். அப்போ நான் குடத்தில் தண்ணி கொண்டு போனேன் ஸ்டைலை பார்த்து, என்னோட பேசுகிற ஸ்டைலை பார்த்தும் சினிமாவுக்கு கூட்டிகிட்டு வந்தார். நடிகர் கஞ்சா கருப்புக்கு பிதாமகன் தான் ஃபஸ்ட்டு படம். அதை தொடர்ந்து தான் அமீர் இயக்கத்தில் பருத்தி வீரன் நடித்தார். தொடர்ந்து சுப்பிரமணியபுரம், நாடோடிகள், ராம்னு தமிழில் 50 படங்களுக்கு மேலே பண்ணியிருக்காரு. கஞ்சா கருப்புடைய உண்மையான பெயர் கருப்பு ராஜா. அவர் நடித்த முதல் படமான பிதாமகன் படத்தில் அவருக்கு கஞ்சா குடிக்கின்னு பெயர். அதனால தான் அவரை எல்லாரும் கஞ்சா கருப்புன்னு கூப்பிடுறாங்க. இவருடைய மனைவி பெயர் சங்கீதா. அவங்க ஒரு டாக்டர். இவங்களுக்கு கடந்த 2010 தான் திருமணமாச்சு. சமீபத்தில் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு 2வது வாரமே வெளியவும் வந்துட்டார். இவர் பண்ண ஒரே தப்பு நடிகர் பரணியை பிக்பாஸ் வீட்டில் அடிக்க போனது தான். அதனால தான் இவர் அந்த போட்டியில் தொடர முடியாமல் போச்சு. பிக்பாஸ் வீட்டில் இருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் குடும்பத்தோட சொந்த ஒரு சிவகங்கையில் தான் ஓய்வெடுத்துட்டு இருக்காரு. தொடர்ந்து படங்களையும் நடிக்க இருக்காரு. மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு கோலிவுட் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப்